துப்பாக்கி பிரிங்கி குண்டுது சாகாத ஒரு ஆள்னு அந்த மருதநாயகம் இதை பார்த்து வியந்தது ராபர்ட் கிளைவ். அது எப்படி சாகாம இருக்கு? மாடு நேரம் வந்தால் கொம்பை பிடிச்சி அணையிறதான் அணைவு. அப்படிலாம் ஜல்லிக்கட்டு இங்கே பார்த்துக்க முடியாது. ரவுடித்தனம் தான் சார், பியூர் ரவுடித்தனம். துப்பாக்கி பீரங்கி. இன்னொன்று அண்டர்லைன் பண்ணிங்க, நான் சொல்ல விரும்பாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். லெட்டரில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு 5000 பேரை கொண்டிருக்காங்க சார். அடி அப்பா, எந்த இடத்துல அவர் அனுப்புகிறாரு? பெரிய பீரங்கி துப்பாக்கியெல்லாம் கொடுத்து என்ன சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷனை வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற பாளையக்காரில் அடக்கு. முதல் ஆங்கிலேயரை கலெக்டர் வந்து தன் அம்பாள் அம்பையது கொன்ற ஒரே ஒரு வீரன். வீரவண்ட கட்டவன் படத்தை பார்த்துட்டு வி கே ராமசாமி பார்த்து எட்டப்பையும் காட்டி கொடுத்தான்னு நினச்சிடக்கூடாது. அப்படி தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் முதலில் வன்மையாக போலிட்டவர்கள் எட்டாவர மகாராஜா தான். பீரங்கி முன்னாடி கட்டி ஃபயர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பீரங்கியில் கட்டி சுடப்பட்டவர் அழகு முத்து கொடுக்கும். முத்து கொடுக்கணும் அவ்வளோ பெரிய வீரன். கோயில் வாசலில் செத்து கிடந்தார். கோயில் அந்த டயத்தில் அவ்வளோ சாமி வந்து அத்தனை பேர் சுட்டு கொண்டானுங்க. பாஞ்சூர்னு ஸ்மித்னு ஒருத்தான். இந்தியாவில் சிலருக்கு பெண்களுக்கு கோயில் கட்ட வேண்டியதில் முக்கியமான பெண்கள் வேலுநாச்சியார், அதுக்கடுத்து ராணி பத்மினி இருக்காங்க, அதுக்கடுத்து செஞ்சி ராணி இருக்காங்க, மீனாட்சி ராணி இருக்காங்க, மங்கம்மா இருக்காங்க, ராணி லட்சுமிபாய் இருக்குது. தமிழ்நாட்டின் சார்பாக ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பும்போது, பிரதிநிதி அனுப்பும்போது அதை நிராகரிக்கிற உரிமை யாருக்கு இருக்குது? இது வந்து எங்கள் உரிமை இல்லையா? ராணி எலிசபெத் வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுறாங்க. அங்கே ஆரம்பிக்குது இந்தியாவோட தலைவிதி. ஒவ்வொரு இங்கிலீஷ்காரனும் எந்தெந்த ஊரில் தனக்கு தமிழ் இந்திய பெண்களை வந்து குடும்பம் நடத்தி பிள்ளை பத்தான்றது வரலாறு பதிவு இருக்கு. அவன் பொண்டாட்டி பேர் பென்ஷன்லாம் கொடுத்துருக்கான். என்னங்க அது? அவருக்கு அப்போது அந்த மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு தமிழ் பெண்ணுடன் தொடர்பு இருந்தது. ஜஹாங்கீர் தான் வந்து பிரிட்டிஷ் உள்ள என்ட்ரி விடுறார் 1914. அவர் தான் கேட் திறந்து விடுறார். அந்த கேட் திறந்ததும் அவங்க தான், அதனால் அழிஞ்சதும் அவங்க தான். சரி, வளர்த்த கடை மாறல சிவகங்கை திருப்பி 1800 இவன் 1800 செத்துப்பி அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு பெரிய நாவல வரலாற்று பெரிய புக்கு. அந்த புக்கு பெருசாக வித்துட்டுருக்கு. இப்போ நிஜாம்கிட்ட அங்கே கொடுத்துட்டானுங்க. நசீர் ஜங் நிஜாம் ஆகிட்டார் ஹைதராபாட்டுக்கு. பிரிட்டிஷ் கண்ட்ரோலில், பிரிட்டிஷுடைய கைப்பொம்மை தான் அன்றைக்கி ஹைதராபாத் நிஜாம். அதான் தக்காணத்துடைய ஹெட் குவார்டர்ஸ். முடிச்சிட்டானுங்க இப்போ திருப்பி. இது 1750 நடக்குது. இங்கே வந்தீங்கன்னா கர்நாடகான்றது என்னன்னா இன்றைக்கி இருக்குது மைசூர், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் பகுதியை சேர்ந்து கர்நாடகான்னு பேர். ஆர்காடோட ஹெட் குவார்டர்ஸு ஆர்காட் நவாப் அங்கே இருந்தார். அவரை முகமது அலிகான் வாலாஜியாவை டம்மியோ கரை வச்சிட்டானுங்க. இது 1751 நடக்குது. உட்காந்தோன்னே அந்த போர் செலவுக்கான காசுக்கு பணம் கொடுப்பான்னு ஆரம்பிக்கிறானுங்க. அவரை கையில் காசு கிடையாது. அதுக்கு பதில் எங்கள் தாத்தா முப்படங்காலத்தில் இந்த மதுரை தென்மார்க்கு மாவட்டங்களுக்கு போனால் எங்களுக்கு அடிமைப்பட்ட பசங்க, அவங்ககிட்ட போய் காசு வாங்கிக்கிட்டான். அதை வராத இடம் கல்லில் நார் உரிக்கிற வேலை. அந்த கல்லில் போய் நீ நார் உரிச்சிக்கன்னு அனுப்பி விட்டான். இன்றைக்கி போகும்போது நவாபுக்கு செலவு காசு கொடுத்துட்டு தான் போகிறானுங்க. சார் கடன் வாங்கியே அந்த கலசா மகால் கட்டுறாரு சார். கடன் வாங்கியே அந்த கடைசியில் அந்த பில்டிங் ஜப்திக்கு போச்சு. ஜப்திக்கு போய் பிரிட்டிஷ்காரனே கடன் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டான் அந்த ஜப்தியை. கடைசியில் அநியாயமாக வறுமையில் செத்தது தான் ஆர்காட் நவாபு. அந்த கூட்டம் இல்லைங்களா, கெடுவான் கடுன்னு பண்ண மாதிரி கட்டையும் கூட சேர்ந்து கெட்டு அழிஞ்சது தான் நவாப் கூட்டம். அது தனி கதைன்னு வைங்க. இப்படியாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த வரலாற்றுக்குள்ளே தான் இப்போ இந்த நவாப் எழுதி கொடுத்த ஒரு பட்டயத்தை கையில் வச்சுட்டு தான் பிரிட்டிஷ்காரன் வந்து நுழையிறான் வரி கேட்டு. அப்போ இருக்க தென் மாவட்ட மக்களுக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இவ்வளோ வரலாறு டெலிகம்யூனிகேஷன் தெரிஞ்ச காலத்திலே நமக்கு கம்யூனிகேஷன் தெரியலை. அப்போ 1750களில் புளித்தவனுக்கும் அங்கே இருக்க அழகு முதுகுனுக்கு என்ன வரலாறு தெரிஞ்சிருக்கோம்? பிளைண்டாக இருக்காங்க. எங்கள் ஊர் எங்கள் மாலம் புளியுது விளையுது, நாங்கள் அறுவடை பண்ணுறோம் சாப்பிட. நீ யாரை வரி கேட்டு வர்றதுக்குன்னு அவன் நினச்சான் 10 இங்கிலீஷ்காரன் வர்றான் உன்னை அடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சிட்டாங்க சார். இங்கே தான் ஒரு தப்பான அந்த மனநிலைக்கு நம்ம போகணும். கையில் வேல் கம்பிச்சு 6 அடி 6 அடின்னு இருந்திருக்காங்க. ஒருத்தனும் 8 எறியக்கூடிய வேல், ஒரு வேல் எரிஞ்சால் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வீச்சு, வில்லு அம்பு, வீச்சு எறியக்கூடிய 25 கிலோ 15 கிலோ கத்திகள், வளரி. இது மிஞ்சி ஆயுதமானது நெஞ்சு நிமிந்து நின்றவங்க நெஞ்சு உறுதி. ஒவ்வொருத்தனும் 10 ஆள் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, புளியை கையில் பிடிக்கக்கூடிய வீரம், ஜல்லி மாட்டை கொம்பை பிடிச்சி. இப்போ ஜம்பி மாட்டை பார்த்தா நீங்கள் பின்னாடி திமிழை பிடிச்சி அணைகிறீங்க. மாடு நேரம் வந்தால் கொம்பை பிடிச்சி அணையிறது தான் அணைவு. அப்படிலாம் ஜல்லிக்கட்டு நீங்கள் பார்த்துக்க முடியாது. அடாடாடா, ஏறு தழுவுதல் தான் ஒழிய ஜல்லிக்கட்டு என்பது சீரிப்பாயும் மாலை காலை வந்து நீங்கள் இரு கொம்பையும் பிடிச்சி அதை நீ பலமாக நாம் பலமானு காட்டும் அடிக்கி அமுக்குனீங்கன்னா அப்படியே கீழே மண்ணுக்கு மரம் மண் சாயனும் கீழே மாடு. இப்படி தான் பண்ணுவார். இப்படி தான் அந்த காலத்தை பண்ணியிருக்காங்க. இவன் 6 அடி இருப்பான் சார். மாடு ஒன்று புணுக்குட்டி மாதிரி இருக்கு அமைக்கிருக்கான். இப்போ ஆளுக்கு தொங்கிட்டு தானே போகிறான். தொங்கிக்கிட்டு 1, 2, 3 தொங்கி ஜெயிச்சிட்டான். மாட்டு வாழை பிடிச்சி தும்பளை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். லாரி இப்படி தொங்குற மாதிரி தொங்கிட்டு இது இல்லைப்பா ஜல்லிக்கட்டு ரைட்டுங்களா. இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் புள்ளித்தவன் காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாமல் அப்போஸ் பண்ணுறாங்க சார். அப்போ தான் சார் அவங்க வாழ்க்கையில் முதல் தடவை துப்பாக்கி பேரிங்க கண்ணில் பார்க்குறாங்க சார். 1751 பிறகு 55 தான்
பீரங்கி துப்பாக்கியில் கீழே இறக்கப்படுது. அது கொண்டு போன அலெக்சாண்டர் ஹெரான் ஒருத்தான். அவன் முட்டை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டிருக்கான் சார் மானாமதுரையில். மானாமதுரையிலேருந்து நத்தத்தை தாண்டி போகும்போது மணப்பாறை, அந்த மணப்பாறையில் அப்போ வந்து லக்ஷ்மி நாயக்கன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பயங்கரமான ஒரு சிறுபாளையத்துக்காரர், ஒரு நாயக்கருக்கு லக்ஷ்மி நாயக்கர் லக்ஷ்மி நாயக்கர் இப்படி பல பேர் சொல்லுவாங்க. அவர் தான் முத எப்போ கேட்டில் இருக்காங்க அவனுங்க, திருச்சியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க சார் பிரிட்டிஷு. பிரிட்டிஷ்லேருந்து நீங்கள் நத்தம் அப்போலாம் இந்த இன்றைக்கு இருக்கு, ஹைவே ரோடு இப்போ இருக்கிறதே ரோடு கண்ணை பார்க்க முடியாது, மலை இடுக்கு வெளியே போகணும். கணவாய் வெளியே வந்து வந்து பழனி என்ன பண்ணுறான், இங்கேருந்து திருச்சி ஒரு குதிரை ஓடுறதுக்கு 4 நாள், திருச்சியிலேருந்து குதிரை போகிறதுக்கு 8 நாள், மதுரைக்கு அங்கேருந்து போகிறதுக்கு 16 நாள், பாளையங்கோட்டைக்கு, இதுதான் அவங்க ஜேர்னி டைமு. போட்டு நத்தம் மலைப்பா கணவாய் வெளியே போகிறது. அப்படி போகும்போது ஹெரான் படையை போகுது. இந்த ஹெரான் படையை தடுத்து நிறுத்துறதை இந்த மணப்பாறை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் வந்து உள்ளே நுழையிறான். அப்போ இவங்க என்னென்னா, முதல் நார்காட் நவாபுடைய பிரதரும் போகிறார், மாஃபாஸ் கான் போகிறாரு. இவங்க எய்ம் என்னென்னா, ஒரு கையில் இப்போ பெட்டிஷன் கொண்டு போகிறாங்க, லெட்ரு சுருட்டி துணி எழுதுன்னு நவாபு எழுதி கொடுத்த பட்டயம். அதை வரி போருக்கு 2nd கர்நாடகா போர் எங்களுக்கு போகிறது செய்ததுக்காக தர வேண்டிய பணத்துக்கு தென் மாவட்டங்கள் எங்களுக்கு அப்பம் கட்ட வேண்டிய பாளையக்காரரை வசூலித்துக் கொள்ளுங்கள், கல்லீர் நார் உடுத்துக் கொள்ளு எழுதி கொடுத்துட்டான். இதை வச்சுக்கிட்டு இவங்க வர்றான். இவன் என்ன வாசித்திருப்பான், அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், அவன் என்ன கொடுத்துருப்பான், என்ன வாங்கியிருப்பான். ரவுடித்தனம் தான் சார், பியூர் ரவுடித்தனம், துப்பாக்கி பீரங்கி. இன்னொன்று அண்டர்லைன் பண்ணிக்க, நான் சொல்ல விரும்பாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு 150 பிரிட்டிஷ்காரன் போகிறான், ஒரு 5000 சோல்ஜர்ஸுங்கிறது போகிறாங்க, சுதேசி படம் அது யாராக இருக்க முடியும், நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. சொல்ல வேண்டாம், செஞ்சி கோட்டை விழுந்த பிறகு செஞ்சி மன்னர்கிட்ட இருந்த அனைத்து அந்த சுற்றுவத்த படைகள் அனைத்தும் வந்து பிரிட்டிஷ் படையாயிருச்சு 7 ரூபா சம்பளத்துக்கு. புரியுது, செஞ்சி கோட்டையை விழுந்துருது, செஞ்சி பிரிட்டிஷ்காரன் வந்துடுது. அப்போ மன்னருக்கு படைக்கல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சார், அவனுக்கு வேலை தெரியாது, அவனுக்கு அவனுக்கு கத்தி தூக்கி கம்பு தூக்கிட்டு வேலை தான் தெரியும். பிரிட்டிஷ்காரன் எது சண்டை போட்டானுங்க, ராஜா செத்தப்பறம் எல்லாம் ஓடி ஒழிச்சுக்கிட்டானுங்க, பப்ளிக்கும் வாரியர்ஸும் போர்த்த வீரர்களும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. பிரிட்டிஷ்காரங்க அடையாளம் தெரியல, பொதுமணிப்பு கொடுக்குறான். எப்போ ராஜா செத்துட்டாரு, நிம்மல் நாங்கள் தான் ராஜா, எங்கிட்ட இதேமாதிரி நீங்கள் ஒழுங்காக அடிமையாக வேலை செஞ்சுட்டா நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு திருப்பி அதையால் வந்து சேர்த்துக்கிட்டான். இதே நடந்தது, இது முகல்லேருந்து நடந்தது தான் சார். ஒரே நாளில் முகலில் வந்து 1,00,000 பேர் சேர்ந்துருக்கான் டெல்லியில். முகல் விழுந்த பிறகு இதேமாரி அறிக்கை வர்றது, மன்னர் இறந்துட்டார், இனிமேல் நாங்கள் தான் மன்னர், அந்த மன்னர் பேரை உச்சரிக்கக்கூடாது, எங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட வேலைக்கு வாங்க. அதே ஆள் யூனிஃபார்ம் மட்டும் மாற்றிட்டான், அதே கத்தி கம்ப கையில் கொடுத்துட்டான், சம்பளத்தை கொடுத்துட்டான், செத்தா லேண்ட் கொடுத்தான். இப்படி தான் சார் பிரிட்டிஷ் ஆர்மி சேர்த்தான். ஸோ நம்ம எதிர்த்து போராட்டம், நம்மளுக்கு சுட்டவரும் கொண்டவர்கள் எல்லாமே நம்ம தமிழன் தான். இதான் நடந்த வரலாறு, உண்மை. அப்போ இங்கேருந்து ஹெரான் கூட போனவங்க கரெக்டாக 150 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், அவன் தான் 150 துப்பாக்கியும் பீரங்கி ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. மீதி கத்தி வேல் கம்பு குதிரை டென்ட் போடுறது, கம்பு தீட்டு போகிறது, ஆயுதம் தீட்டு போகிறது பூரா நம்ம லோக்கல். அதை சுதேசி படைன்னு பேர் வச்சேன், அதுக்கு பேர், அதுக்கு பேர் சுதேசி படை. சுதேசி படை மாஸ் சம்பளம் அவங்களுக்கு. இப்போ வேலை இல்லாமல் அந்த கோஷ்டி கொடுக்கு, அவன் யார் எது சண்டை வரும்னு தெரியாது. இங்கேருந்து துப்பாக்கி தீட்டு வர சென்னை சுற்றி இருக்க மக்களுக்கு புளித்தவன் இருக்க நெருக்கடை சொல்ல யாரும் தெரியாது. அவங்களுக்கு சுட வேண்டியதுதான், யாரோ ஒரு அந்நியன் மாதிரி அவனுக்கு தெரியறான். அவனுக்கு அந்நியன் மாதிரி தான் தெரியும், தமிழன் உணர்வோ தமிழ். அப்போ இந்தியான்னு ஒரு நாடே இல்லையே, எவனோ ஒருத்த அவனை சுட்டால் காசு தர்றாங்க, அவனை அடிப்போம். அங்கேயும் இவங்களும் சேர்த்தாங்க, அவங்களும் சேர்த்தாங்க, வேடிக்கை பார்த்தவன் பிரிட்டிஷ்காரன். இப்படி தான் சார் நடந்தது. 1955 ஹெரான் போகிறான். இந்த ஹெரான் வந்து உள்ளே நுழையிறான், இது ஒரு பதிவு பண்ணி வைக்கிறேன் அங்கே தேவைப்படும்னு. ஹெரான் நுழையும் போது அவனை மணப்பாறையில் ஒரு அங்கே பெருங்கூட்டம் இருக்குது, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த அந்த பகுதியில் அத்தை கல்லறியினம் மக்கள் இருந்து பதிவு இருக்குது. இது பிரிட்டிஷோடைய ஆர்கட் நவாபே பதிவு பண்ணியிருக்காரு. ஆர்கட் முகவரி 1755 பிரிட்டிஷ் எழுதின லெட்டரில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 5000 பேரை கொண்டிருக்காங்க சார். அடி அப்பா, எந்த இடத்துல? இந்த நத்தம், நத்தம் நத்தம் கணவாயில் வந்து கோல் கோயில் குடின்னு ஒரு வில்லேஜ் தாண்டி போகிறாங்க மணப்பாறை. என்ன நடந்திருக்கு தெரியுமா, இது இது அவங்க அவங்க பிரிட்டிஷ் பதவியிலே இருக்குது. போகும்போது வந்து பிரிட்டிஷ் போகிறாங்க, இவங்க எதுக்கு என்னென்னு தெரியல. இவங்க போகும்போது ஒரு அங்கே கேம்ப் போட்டு போவாங்க இல்லையா, 3000 ஆர்மி. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், இது நடந்திருக்குன்றதை நம்ம யூகிக்கிறோம். 3000 பேர் ஆர்மி போகும்போது சார் எதுக்கு போகிறாங்க, ஹரானுடைய பர்பஸ் என்னென்னு, அலெக்சாண்டர் ஹெரான் அந்த ஆள் பேர், ஒரு டெரர் பிடிச்ச ஒரு கர்னல். அவனை அனுப்பினது பீகார்னு ஒரு கவர்னர். நான் 1751 போய் ஒரு ஜார்ஜ் ஹூட்னு ஒருத்தர் போய் ஃபெயிலியர் ஆகிடுறாரு. அவர் மாஃபாஸ்கானும் போய் 51 வசூல் பண்ண முடியல, திருப்பி கலெக்டாக பண்ணி அனுப்பி விட்டானுங்க சவுத்தில். அப்போ புளித்தவன் இருக்கார், புளித்தவன் இருக்கார், அழகுமுத்துக்கோன் இருக்கார், புல்லா பாண்டியன் இருக்கார், வீரவனை கட்டப்பட்ட தாத்தா புல்லா பாண்டியன், எட்டயபுரம் நாயக்கர், அவங்கெல்லாம் போராளிகள். அப்போ
போடா யாருக்கிட்ட யாரை வரிகட்டு வரணும் அடிச்சு பற்றிருக்காங்க சார். சின்ன படையை போனால் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் அடி வாங்கி முக்கியமான நவாபுடைய பிரதர் மாஃபாஸ் கான் ஐயோப்பாவும் அவர் போய் அடி வாங்கி தான் வருவார். இந்த மாதிரி வரிகட்டு போனப்போ அடிச்சு பற்றிட்டாங்க. அப்போ இன்னும் பிரிட்டிஷ்காரன் டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா அவனுக்கு காசு வர வேண்டியிருக்கு, இவனுக்கு தர வேண்டிய கடந்த இவன் கேட்டு போகிறான். அப்போ கவர்னர் பீகார்னு இருக்கார், அவர் டார்ச்சர் பார்ட்டி கவர்னர். அவர் தண்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு சோல்ஜரும் டெரர் பிடிச்ச ஒருத்தரை அலெக்ஸ், அவர் தான் அலெக்சாண்டர் ஹெரான், அவர் அனுப்புகிறாரு. பெரிய பீரங்கி துப்பாக்கியெல்லாம் கொடுத்து என்ன சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷனை வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற பாளையக்காரில் அடக்கு அட் எனி காஸ்ட், அடக்கிடு நாசம் பண்ணி அழிச்சிட்டு காசை வாங்கிட்டு வந்துரு, இதான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த வேகத்தில் போகிறான் சார், போகிறவன் என்ன இப்போ தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், இங்கேருந்து திருச்சி போயிடுறாங்க. திருச்சி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது இவங்க பெல்ட்டு. திருச்சியில் போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆர்கார் நவாபுடைய கண்ட்ரோல் இருக்குது திருச்சி கோட்டை, அங்கே செட்டில் ஆகிக்கிறாங்க. அங்கே உங்களுக்கு புதுக்கோட்டை தொண்டமானுடைய சப்போர்ட் கிடைக்கும் எப்பயுமே. தொண்டைமான ஆரம்பத்துலேருந்து விசேஷமாக இருப்பார், அவங்களுக்கு வேண்டியளவுக்கு படைப்பலம் கொடுப்பார். அங்கே ஆர்மிக்கு ஆத்தங்கரை காவிரி ஆற்றில் தங்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி ஃபுட்டு எல்லாமே கிடச்சிரும். ரீபில்ட் பண்ணுறது, திருப்பி 3000 பேர் அங்கேருந்து எங்கே போகணும் இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்சிட்டு மதுரை போகிறதுனா நத்தம் கனவா வழி மலை வழி விழுந்தது மதுரை போகணும். சரி, மதுரை போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி வளர்ந்து திருநெல்வேலி போகணும். இதான் ரூட்டு அவங்களுக்கு. இப்போ மிகப்பெரிய படை போகும்போது அடுத்து கேம்ப் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அங்கே திருச்சிக்கு போகிறதுக்கா, மதுரை டு திருச்சி டு மதுரை போகிறதுக்கு. இவங்க நத்தங்கனாயில் போகும்போது அந்த வெளியே அவுட்டர் கேம்பில் கேம்ப் போட்டிருக்காங்க சார். சின்ன சின்ன கோட்டைகள் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டிருக்காங்க. அப்போ அந்த கோட்டை காலத்தில் அடிச்சு பற்றி விட்டு கோட்டையை பிடிச்சிக்கிறது மெயினான பிரிட்டிஷ்காரன் கோட்டைக்குள்ளே இருந்துக்கிறோம், வெளியே கேம்ப் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆடு மாடு சாப்பாடு தேவைப்படும் இல்லையா, அந்த கிராமங்கள் நுழைய வேண்டியது சார். நியரஸ்ட் கிராமத்தில் அங்கே இருக்கிற ஆடு மாடுக்கு தானியங்களை அடிச்சு தீட்டு வர்றது, இது இதில் தான் பிரச்சனை வந்தது. அப்போ அந்த கிராமத்துக்காரர் என்னென்னப்ப, அந்த கிராமத்தில் மேக்ஸிமம் ஓப்பனாக சொல்லப்போனால் கல்லறின மக்கள் நாய்க்கிற மக்கள் தான் இருந்து அதிகமாக இருந்திருக்காங்க. மலைப்பாறை பக்கம் கண்ணன் நத்தம் கணவாய் மலைப்பாறை மணப்பாறை அந்த கோயில் கொடு கோயில் குடின்ற ஊர்களில் இவங்க தங்கினவங்க சாப்பாடு அரிசி எல்லாத்துக்கும் தீட்டு போக முடியாது. இங்கேருந்து எங்கெங்கே கேம்ப் போகிறோன்னா அவன் ஊர் அங்கே ஆடு மாடு எது கிடைக்கிது அடிச்சு சாப்பிட வேண்டியது, அது அவங்க சொத்தே. ஆடு மாடு எங்கே சொத்து இல்லை அவங்களுக்கு, சொத்தாக மக்களுக்கு. கிராமத்து மக்கள் ஆடி மாடி தெய்வமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க போய் இவன் அடித்து நைட்டு நைட்டு போய் பிடுங்குறது சார். பொடிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்க மக்களுக்கு காலி பண்ணுறது, கோயிலில் போய் உள்ளே நுழையிறது, கோயிலில் உடைக்கிறது, கோயிலில் சிலைகள்லாம் தூக்கியிருக்கானுங்க. இதை நடந்தது கோயில் இருக்க முதல்ல நடந்த பதிவு இது. பிரிட்டிஷ்காரன் நவாப் எழுதின பதிவு, முகமது அலி எழுதின பதிவு இது. நான் சொல்கிறது நான் சொந்தமாக சொல்லலை, முகமது அலி எழுதியிருக்காரு. கே ராஜேன் இந்த சவுத் இந்தியன் ரெபலியன் புக்கில் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க சார், கொண்டுட்டு அழிச்சுன்னா மக்கள் பொங்கி எழுந்துட்டானுங்க. அப்போ அந்த கோயில் சிலையை வந்து தூட்டு வந்துட்டு நல்லா இருக்கேன்னு தூட்டு வர்றதுதான், அது நல்லா இருக்க வாசலை வச்சுக்கலாமே. இதே ஹரான் வேலை சாமின்னு தெரியல. சரி, அழகழகான சிற்பங்கள் சிலை இருக்குன்னு வேற ஒன்று புரிஞ்சுட்டு வந்துட்டான் சார். சிலையெல்லாம் கொண்டு வந்து கையில் கொண்டு வந்துட்டான், பேக் பண்ணிட்டான் எல்லாத்தையும். மக்களையும் அழிச்சிட்டான். அழிச்சு தான் சொன்னேன், போகிற வெளிலாம் மக்களை அழிச்சிக்கிட்டே போகிறது. அப்போ பக்கத்தில் பழனி பாளையம், விருப்பாச்சி பாளையம், மணப்பரவர் பாளையம், நாயக்கர் காலத்து பாளையம், அந்த 73 பாளையக்காரர்கள் அதில் 72 அதில் வந்து லட்சுமி நாயக்க நாயக்கர்னு ஒருத்தருக்கார். லட்சுமி நாயக்கர்னு லட்சுமண நாயக்கர், லட்சுமி நாயக்கர் அவர் தான் ஃபஸ்ட் அப்போஸ் பண்ணுறது. திடீர்னு வரி கேட்டு காசு கொடுன்றது, அவன் என்ன வரியும் காசு வச்சுருப்பான், சோளமும் நெல் வாங்கி வச்சுருப்பாங்க சார். நல்லா யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் வரின்றது 13 நெல் வந்து 2-3 நெல் நாயக்கர் கொடுத்துருப்பா, இது 2-3 பருப்பை கொடுத்துருப்பானு வாங்கி வச்சுருந்துருப்பார் லட்சுமண நாயக்கர். நீங்கள் இப்படி தான் நினச்சி பார்க்கணும். 1751 அவனை கரன்சி அடித்து வச்சுருந்துருப்பார், அவன்ட்டு போய் வரி கொடுன்னு நீ யாரை என்ன கேட்டு வந்திருக்கேன்ருப்பான். இதுக்கு இதை காட்டிருப்ப அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கான், தர இதெல்லாம் தர முடியாது அடிச்சு போட்டுட்டானுங்க அவரை. சரி, அவர் எஸ்கேப் ஆகிட்டார், பக்கத்து பாளையத்துக்கு போயிட்டார், பழனி விருப்பாச்சி போயிட்டார். விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இருக்கார், அவர் உலக டெரரிஸ்ட்டு. அப்படியா, கோபால் நாயக்கர் அண்ணே வேலுநாச்சியாருக்கு 8 வருஷம் அடைக்கலாம் கொடுத்தவண்ணே கோபால் நாச்சியார், கோபால் நாயக்கர். சி இவங்களை நீங்கள் வண்டியில் வச்சு இது ஊர்வலம் நடத்தி நமக்கு அணிவகுப்பு நடத்துன்றது என்னுடைய வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கு லட்சுமண நாயக்கர்னு சரியாக தெரியாது. நீங்கள் எங்கே வந்துட்டீங்க, 1757 பிளாசி போருக்கு போகிறீங்க, நான் 1751 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எது பெருசு, எது முன்னே நடந்தது, இது தமிழ்நாட்டுக்காரங்களே சரியாக தெரியாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ நாத்து நாயக்கருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அவன் எப்படி நம்ம வரலாற்றை மதிப்பான், அவன் எப்படி லட்சுமி நாயக்கரையும் கோபால் நாயக்கரையும் பாராட்டுவான். வேட்டை கவுண்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அப்பயவன் திருநன் சின்னமலை இருந்திருக்காரு, சின்னப்ப கவுண்டர் ஒருத்தர் இருக்காரு, இத்தனை பேர் போராடிருக்காங்க என்ன. இவங்களும் வரலாற்று பதியப்படவே இல்லை. நீங்கள் ஆர்கியூஸை தேதி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் யாராவது எதிர்த்தாங்க, யாரோ கொண்டன்னு மட்டும் எழுதியிருக்காங்க. டேட்டு போட்டு டேட்டு போட்டு எந்த இடத்துல தூக்கு போட்டோம், யாரை எங்கன்னா கொண்டோம்,
அவங்க பேர் என்ன பதிவு என்ன இது பூரா ஹைட் வரைக்கும் பதிஞ்சு வச்சுருக்காண்ணே ஆர்கியூஸில் இருக்குது. இப்போ 51 போகும்போது லட்சுமி நாயக்கர் எதுக்குறாரு அவரை சீஸ் பண்ணுறாங்க அங்கே எடுத்து. அப்போ என்ன சிவன் நாயக்கர் எடுத்துட்டாலும் 10-50 பேர் கம்பத்திட்டு வருவான் இல்லையா பூராத்தையும் துப்பாக்கி வச்சு தள்ளியிருக்கானுங்க. அப்புறம் நைட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த வில்லேஜுக்குள்ளே பம்பாட் பண்ணுறது கிரான் வச்சு அதில் தான் 5000 பேர் செத்துன்னு சொல்கிறேன். இதுவும் பதிவில் இருக்குது. நைட்டில் வந்து இப்போ கிரான் வச்சு அடிக்கும்போது வில்லேஜில் எத்தனை பேர் பிச்சுட்டு போயிருக்கோம். ஜாலியன் வாலா பக்கம் 1400 இது 5000 இது 5000ன்றது பிரிட்டிஷ் பதிவில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அது 5000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க ரைட்டா. அந்த ரம்லின்னு ஒரு தான் அவன் அதேமாதிரி என்ட்ரி கொடுத்தான் 57 இவனும் உள்ளே போனவன் தான் ரம்லி அவன் ஒரு கர்னல் எல்லாம் வசூல் பண்ண போனவங்க என்ன தே வாண்ட் டு கிரியேட் ஃபியர் அவன் சொல்ல அடிக்கடி பிரிட்டிஷ்காரன் சொல்லுவாது வி வாண்ட் டு கிரியேட் ஃபியர் இந்த மைண்ட் ஆஃப் இந்தியன்ஸ். ஒவ்வொரு கர்னலும் ஒவ்வொரு தளபதியும் என்கொயரி வரும்போது கோர்ட் மார்ஷலில் சொல்கிற வார்த்தை இந்திய மக்கள் மனதில் பீதியை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நம்ம மேலே மரியாதை வரும் அப்போ தான் நம்ம ஆட்சி பண்ண முடியும். நம்மளே இருக்கு பயமும் மரியாதையும் போச்சுன்னா நம்ம இந்தியாவை வெக்கேட் பண்ண வேண்டிய வரும்னு சொல்லியே கைதட்டு வாங்கிட்டு தப்பு தவிச்சு போயிருக்காங்க எல்லா கர்னல் பண்ணுற அட்ராசிட்டிஸ்க்கு. இதுதான் கர்னலும் பண்ண ஹரானும் பண்ணால் ரம்லியும் பண்ண ரூம்லி அவரும் பண்ணது கர்னல் பண்ணது இப்படியாக மதுரைக்குள்ளே நுழையும் போதே அட்ராசிட்டி நத்தம் கணவாய் அதுக்கடுத்து நான் சொன்ன மணப்பாறை கோயில்குடி இங்கே போகிற லட்சக்கண ஆயிரக்கணக்கான மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அங்கே இருக்க பொருள் கொள்ளையடிக்கப்பட்டது சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. போகும்போது ஒரு சிறு கேம்பை வந்து இங்கே நிப்பாட்டிட்டு போயிடுறது இந்த இந்த கோட்டையில் நத்தத்தில் ஆர்மியை கொஞ்சம் ஒரு 500 பேர் நிப்பாட்டிட்டு போயிடுறது திருப்பி அஜிட்டேட் ஆகக்கூடாதுன்னு. இன்னும் வேண்ட துப்பாக்கி இருக்கேன் அவன்ட்ட கத்தியும் கம்பும் தான் இருக்கும் துப்பாக்கி ரெண்டு பீரங்கி அந்த கோட்டையில் நிப்பாட்டிட்டு போயிடுது. அப்போ தான் அங்கே தான் மைக்கிட்டாங்க மதுரைக்கு. மதுரையில் போய் இதேமாதிரி அட்டாச்சிட்டு பண்ணுறானுங்க அலெக்சாண்டர் ஹரான். மதுரையிலையும் எத்தனை விதம் கொண்டானு பதிவில் இல்லை. மதுரையை முடித்த பிறகு அங்கே அவருக்கும் எட்டையாபுரம் நாயக்கர் இருக்கிறாரு பொல்லாப்பாண்டியன் அவங்களும் அப்போஸ் பண்ணுறாங்க. இதையும் மீறி ராம்நாடு ராஜா அப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார் செல்லமுத்து. அதுக்கு ஒரு கதை இருக்குது. செல்லமுத்து ஏன் சைலண்ட் ஆனாருன்னா அவர் செல்லமுத்து ராம்நாடு சேதுபதினு அவர் என்ன பண்ணுறார் சந்தா சாஹிப்புக்கு தெரியாத நம்ம சப்போர்ட் பண்ணிட்டார். சந்தா சாஹிப் இங்கிலீஷ்காரனுக்கு சண்டை நடக்கும்போது பிரிட்டிஷ்க்கும் இந்த செல்லமுத்து என்ன பண்ணிட்டார் செல்லமுத்து சேதுபதி சந்தா சாஹிப்பை சப்போர்ட் பண்ணிட்டார். சந்தா சாஹிப் தோத்துட்டு செத்துட்டான் பிரிட்டிஷ்காரன் கணக்கு வச்சுக்கிட்டான் யார் அந்த ராம்நாடு சேதுபதி அவனை சப்போர்ட் பண்ணதுன்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. அப்போ கரான் படம் வந்தோன்னே செல்லமுத்து பயந்துட்டார் நம்மளை எதிராக தான் வருது போல தெரியுது போய் சரண்டர் ஆயிடுறார். நாங்கள் தெரியாத நம்ம சந்தா சாஹிப் சப்போர்ட் பண்ணிட்டோமுங்க இனி நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்னு என்ன கூட ஃப்ரெண்ட்லியாக கனெக்ஷன் கொடுக்குறாரு அவர் அலெக்சாண்டர் ஹரான் கூட. இப்படி ஒரு நடக்குதுண்ணே. இந்த மீன் டைம் வந்து புள்ளித்தவன் நெற்கண்டு சேவல் நுழையிறானுங்க. இதே ஹரான் நுழையிறாரு நெற்கண்டு சேவலில் அப்போயே அவன் எழுதியிருக்கான் அவங்க வந்து சாதாரண ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் வெள்ளு அம்பு கத்தி அதை வச்சு விரலண்டாக ஃபைட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்குள்ளே இவங்களும் வெடிமருந்துக்கிட்டும் தீர்ந்துச்சு நிறைய அங்கேயே ஃபயர் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணிட்டானுங்க. நெற்கட சேவில் இருக்கும்போது வேண்ட வெப்பனரி கம்மி தான் அலெக்சாண்டர் ஹரான்ட்டை. அப்போ அவன் ஏறி அடிக்க ஆரம்பித்தாங்க நெற்கட்டு சேவல் புளித்தவர் மரவர் படை வந்து ஏறி அடித்ததுனால ரிவர்ஸ் ஆகிட்டானுங்க. அவனால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த மீன் டைம் வந்து மைசூர்லேருந்து வேறு ஒரு படையெடுப்பு திருச்சி மேலே இங்கிலீஷ்காரங்க ஆஃப் ஆகிட்டானுங்க. நவாப் ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன் பண்ணிட்டானுங்க. இதனால் அந்த படையெடுப்பு ஃபெயிலியர் ஆகுது. இப்போ புளித்தவன் ஜெயிச்சிட்டார். இதைத்தான் முதல் பதிவாக பதிகிறாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல புளித்தவன் தான் பிரிட்டிஷ் எதிர்த்து 1751 வெற்றி கண்டவர். இதை விட்டுட்டு நம்ம எதையாவது உழப்பிட்டு இருந்தோம்னா வரலாறு சரியாக இந்த வரலாறு நமக்கே சரியாக பதியாத போது நார்த் இந்தியாவுக்கு பதிவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 51 ஃபஸ்ட்டு விக்டரி கிடைக்கிற ஜெயிக்கிறாரு. அதுக்கு அது 55 இவர் போகிறாரு. 51 கேப்டன் ஹோப் போகும்போது ஜெயிக்கிறார் புளித்தவன். 55 அலெக்சாண்டர் ஹரான் போகும்போதும் புளித்தவன் ஜெயிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி 57 வந்து கான் சாஹிப் என்ன மருதநாயகம் பிள்ளை அனுப்புகிறாங்க திருப்பி. ஆனால் மதுரை தென்னகத்தில் தொடர்ந்து அட்டாக் இருந்துக்கிட்டே இருக்கேன்னு தென்னகத்தில் தொடர்ந்து அட்டாக் இருந்துக்கிட்டே இருக்கு. 57 தான் 1750 கான் சாஹிப் என்ன மருதநாயகம் பிள்ளை போகிறார் இல்லையா அவரும் போய் புளித்தவனை ஜெயிக்க முடியல. அவரும் புளித்தவனை ஃபைட் பண்ணுறாரு. ஸோ புளித்தவனும் கான் சாஹிப்பும் ஃபைட் நடந்தாலும் த வார் வாஸ் பேக்ட் பை தி பிரிட்டிஷ். புளித்தவன் ஆங்கிலேயர் எதிர்த்து தான் போராடினார். புளித்தேவன் வந்து வரிக்கூடாம ஒரு பைசா கடைசி வரைக்கும் வரைக்கிறது ஒரு நெல் கட்டான்னு அதுக்கு பேர் ஒரு நெல் கட்டான் சேவல் ஓஹோ நெல் கட்டான் சேவல் கட்டான் நெல் தானே. இப்போ வேணும் நீங்கள் தங்கம் பழமாக கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க. அரிசி நெல்லுக்கு மாறுது இதுதான் கேட்ட கப்பம் விளைச்சல் 5-1, 4-1 அதே நெற்கட்டும் சேவல் தாங்க. நெல் கட்டான் ஒரிஜினல் இருக்கிறது நெற்கட்டான் சேவல் நெற்கட்டும் சேவல் கிடையாது நெற்கட்டான் சேவல் நெற்கட்டான் செவல் அதுக்கு பேர் செவல் செவல் இப்படி தான் நடந்தது. இப்படி கடைசி வரைக்கும் வரி கொடுக்காம முதல்ல முற்றிலுமாக முதல் முதல் கடைசி வரை போராடி 1767 இறந்தவர் தான் புளித்தவன். ஸோ முதல் போராளின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரைத்தான் வைக்கணும். வரலாறு சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
ரைட்டுங்களா. இதே காலகட்டத்தில் நார்த்தில் போனீங்கன்னா நார்த்தில் ட்ரைபல் லீடர்ஸ் இருக்காங்க. மன்னர்கள் அழிஞ்ச பிறகு மக்கள் போராட ஆரம்பித்தாங்க பாருங்கள். அதில் வந்து ஒரு தான் தில்கா மஞ்சில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். 1700களில் வந்து ஒரு சாதாரண ட்ரைபல் மேன் வந்து இங்கிலீஷ்கார நேர்த்து போராடியது ஃபஸ்ட்டு பதிவு பண்ண தில்கா மஞ்சில் 1730களில் இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றாரு. அதுக்கடுத்து தாந்தியா வர்றாரு 1800களில். அதுக்கடுத்து பிஸ்ரா முண்டே வர்றாரு 1800களில். இவங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்தவங்க இவங்க. நான் எக்காரத்தை கொண்டு தில்கா மஞ்சளோட தியாகத்தையும் முதல் ஆங்கிலேயரை கலெக்டரை வந்து தன் அம்பாள் அண்டையில் அம்பை இது கொன்ற ஒரே ஒரு வீரன், ஒரே ஒரு சாதனை படைத்தவர் தில்கா மஞ்சள் தான். அவர் தான் ஆங்கிலேய கலெக்டரை கொண்டவர். மற்ற விஸ்டில் எவனுமே ஒரு கலெக்டர்களுக்கு கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அவர் பின்னாடி புள்ளித்தவர் பின்னாடி தான் வர்றாரு. அவங்களும் இல்லாட்டி ஒரே காலகட்டத்தை சேர்ந்த வச்சு 1700களில் வந்தவங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது சவுத்தும் நார்த்துலேயும் ஈக்குவலான ஃபைட் இருக்குது. இந்த பதிவு பண்ணிகிட்டே வர்றோம். இதுக்கு இப்படியே வந்தீங்கன்னா இது இது பாரம்பரியத்தை வந்தவர்கள் தான் மருது பாண்டியர்கள். இந்த பாரம்பரியத்தை வந்த இதே காலத்தில் வந்தவர் அழகுமுத்துக்கோன். அழகுமுத்துக்கோன் பற்றி பல பேருக்கு சரியாக பதிவும் இல்லை, பழத்திலையும் இல்லை. ஏதோ சிலை வச்சதுனால அவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் வந்து சிலை வைத்ததுனால அவர் பதிவு பண்ணப்பட்டிருக்காரு. வீரன் அழகுமுத்துக்கோன் அவர் வந்து முதல் புலித்தேவனுக்கு முன்னாடி உயிர் பலி கொடுத்தவர் அழகுமுத்துக்கோன். இதை நீங்கள் அடுத்து நீங்கள் தேர்தல் ஊர்வலத்தில் வந்து அழகுமுத்துக்கோன் வச்சிங்கன்னா உலகமே மதிக்கணும். இப்போ வெறும் அழகுமுத்துக்கோன் சிலையை பார்த்தா உங்களுக்கு பிரமிப்பு வராது. ஏன்னா அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியாத. அப்படி இருக்கும்போது தமிழனுக்கே அந்த உணர்வு வர்றப்போ நாத்தினாக்கனுக்கு எப்படி அந்த உணர்வு வரும். அப்போ நீங்கள் அழகுமுத்துக்கோனை பற்றி இந்த இடத்துல நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அழகுமுத்துக்கோன் எட்டயபுரத்தில் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் தான் அழகுமுத்துக்கோன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் எட்டயபுரம் மகாராஜா பொல்லாப்பாண்டி அந்த ஃபேமிலி பிரிட்டிஷ்கார் எடுத்து தீவிரமாக ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம வீரவண்ட கட்டவன் படத்தை பார்த்துட்டு வி கே ராமசாமி பார்த்து எட்டப்பையன் காட்டி கொடுத்தான்னு நினச்சிடக்கூடாது. அப்படி தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் முதலில் வன்மையாக போரிட்டவர்கள் எட்டயபுரம் மகாராஜா தான். எட்டயபுரம் மகாராஜா தான் முதல் 1700களிலிருந்து தீவிரமாக ஃபைட் பண்ணார். அந்த கூட்டத்தில் வந்தவர் தான் அவர் தளபதியாக இருந்தவர் தான் நான் சொல்லக்கூடிய அழகுமுத்துக்கோன். எட்டயபுரம் ராஜாவோட தளபதி அவர்கிட்ட இவர் அப்போஸ் பண்ணும்போதுனா இது இந்த வாரம் நடக்குது 1750களிலே நடக்குது 50 51 இந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ் எதிர்த்து எட்டயபுரம் சார்பாக அழகுமுத்துக்கோன் தளபதியாக இருந்து ஃபைட் பண்ணுறாரு. அவரை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுறாங்க 1755 நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் பீரங்கி முன்னாடி கட்டி ஃபயர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பீரங்கியில் கட்டி சுடப்பட்டவர் அழகுமுத்துக்கோன். இந்த தியாகத்தை விட நீங்கள் என்ன நார்த்தி நகர் பேர் நீங்கள் பரட்டி பாருங்கப்பா. இந்த வண்டியில் நீங்கள் நாங்கள் ஊர்வல வண்டியை ரிஜெக்ட் பண்ண மாபெரும் அதிகாரிகளும் அறிவு சார்ந்த அரசியல்வாதிகளும் யோசித்து பாருங்கள். ஒரு பீரங்கியை வந்து சுட்டி பீஸ் பீஸாக சுட்டு அழிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து இந்த வீரன் அழகுமுத்துக்கோன். அப்படிப்பட்ட தியாகம் எப்போ நடந்துச்சு 1750களே நடந்துருச்சு. 55 59 சாகுறாரு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய வீரன் வரலாற்றில் நீ பிறட்டினா நீ எப்படி எங்களை ரிஜெக்ட் பண்ண முடியும் சவுத் இந்தியாவுடைய போராளியை? சவுத் இந்தியா போராளியில் முதல் போராட்டத்தை ஆரம்பித்தவர் புலித்தேவன், முதல் உயிர் பலி கொடுத்தவர் வந்து அழகுமுத்துக்கோன். வீரங்கள் நெஞ்ச கட்டி சுட்டிருக்கானுங்க. அவளுடைய மாபெரும் வாழ்ந்தது இந்த தென் தமிழகம் தென்னகம். அப்போ இதை நீங்கள் கரியாக பதிவு பண்ணோம்னா நம்ம மக்கள் முதல் இவங்களை தெரிஞ்சு இவங்களை நம்ம போட்டணும் இல்லையா? அடுத்து இவர் இறந்த பிறகு அடுத்து மீண்டும் தொடருது. தொடரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து புலித்தேவன் வந்து அவர் இறக்குறாரு. அதற்கடுத்தாக 1767-64 கான் சாஹிப் என்ற மருதநாயகம் வந்து அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷாக திரும்புகிறாரு. அவரையும் பீஸ் பீஸாக வெட்டுறானு 64 அவருடைய தியாகம் நடக்குது. அவர் எப்படி எடுத்தாலும் பிரிட்டிஷ் கூட இருந்தாலும் கடைசி பிரிட்டிஷை எடுத்து போராளியாகவே சாகிறாரு கான் சாஹிப் என்ற மருதநாயகம் பிள்ளை. அவங்களாலே இருந்து அவரால் வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஊழியமாக பண்ணவர் தான். ஒன் ஃபைன் பண்ணி அவருக்கு எதிராக திரும்பினார். அதே நவாபாலும் பிரிட்டிஷ்காரரையும் பீஸ் பீஸாக வெட்டி கொல்லப்பட்டார். அவர் அந்த ஒரு மேஜிஷ் அவர் ஒரு மாந்திரிக சக்தி வாய்ந்தவர்னு பயந்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ் அப்பயே. ஏன்னா யாரும் செய்ய முடியாத சாதனை இருந்தாலும் பண்ணுறாரு. ஆனால் எந்த வரலாற்று வீர போராட்டங்களையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஆள் மருதநாயகம். எந்த வாழ்விச்சு எந்த துப்பாக்கி முனைக்கும் விழுகாதவன். இதே ராபர்ட் கிளைவே 1951 நடந்த போராட்டம் நெல்லூர் படையோடு வந்து பீரங்கி துப்பாக்கி சுட்டிருக்காங்க அத்தனை மீறி வாய்ந்து வந்து நான் ஜெயிச்சு துப்பாக்கி பீரங்கி கொண்டு சாகாத ஒரு ஆள்னு அந்த மருதநாயகம். இதை பார்த்து வியந்தது ராபர்ட் கிளைவ். அது எப்படி சாகாம ஒரு அதைத்தான் அவங்க மேஜிக்னானுங்க. பிரிட்டிஷ்க்கு வேண்டிய ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குன்றான். அப்படித்தான் ராபர்ட் கிளைவ் ஒன்று சூஸ் பண்ணி லாரன்ஸ் மேஜர் சூஸ் பண்ணி தனி இந்திய பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்த்துக்கிட்டாங்க. வேறு 1751 ஒரு எதிரியோடைய வீரத்தை மதித்து ராபர்ட் கிளைவ் சேர்த்துக்கிட்டாங்க. தனி எதிரி
கான் சாஹிப் அவன் தான் மூணு தடவை தூக்கப்பட்டு சாக மாட்டேங்கிறான். எப்படி? அதுதான் மேஜிக்ன்றாங்க இவங்க. மந்திர மாந்திரகம் தெரிஞ்சவர் சாக மாட்டேங்கிறான். அப்புறம் அவன் மூணாவது தடவை உடம்புல கலத்திட்டு பார்க்கும்போது சோல்டரில் ஒரு தாயத்து இருந்திருக்கு. அந்த தாயத்து மஞ்சள் பச்சை கலர் தாயத்தை அதை கட் பண்ண பிறகு தூக்குறாங்க, செத்துட்டாரு. அப்புறம் உயிர் போகும் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்தது கிளை முடிஞ்சிருக்கு. புளிய மரம் அவங்க நல்லா டெஸ்ட் பண்ணி தானே போடுவாங்க. உங்களோட வெயிட் பண்ணுவானுங்க என்னென்ன? இவன் வெயிட்டோட 10 கிலோ கூட வச்சு தான் போடுவான். மூணு தடவை போட்டு செத்தானே எப்படி தப்பிச்சானா? இது வராட்டு இங்கிலீஷ்கான பதிவு பண்ணியிருக்கான். மூணு தடவை இறந்துட்டு பீஸ் பீஸாக நாலு பீஸை வெட்டி தான் நாலு இடத்துல புதைக்கிறாங்க. மீண்டும் உயிர் விட்டு வந்துடும் பயம் அவங்களுக்கு. நான் வந்து பார்த்தேன் நாலு இடத்துல. சம்பட்டி உரம் மதையில் இருக்குன்னு பெரிய உரம் சின்னவெளி இப்போ மூணு இடத்துல நாலு இடத்துல இருக்குது. அதோட பாட்டு இப்படிப்பட்ட இவரம் தான் புளித்த இவர் கான்செப்ட் மருதநாயகம்பிள்ளை. இவர் 1700 முடியுது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா 1772 வாங்க. இந்த வரலாற்று லேசாக டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழகத்தின் பங்கு நான் சொல்ல வர்றேன். ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழர்கள் சவுத் இந்தியாவில் நாம் சிந்திய ரத்தமும் இதில் பப்ளிக்ஸ் எத்தனை பேர் செத்தனை உங்களுக்கு தெரியாது. போர்க்களத்தில் நான் சொல்கிறது மன்னர்கள் எத்தனை 1000 பீரங்கிகள் துப்பாக்கிகள் செத்துருப்பான். அதை நீ தனியாக கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கில் அடங்காது, பதியப்படாது. இதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா 1772 வந்தீங்கன்னா முத்துவடகநாதன் வந்துடுறாரு சிவகங்கை. சிவகங்கை முத்துவடகநாதன் அதேமாரி பிரிட்டிஷ் வரி கட்ட மாட்டேன் தான் ஃபைட் பண்ணார். நான் வரி கட்ட முடியாது தெரிஞ்சதை பாடுறாருன்னு திருப்பி இதேமாரி வார் சமாதானன்ற பேரில் அவர்கிட்ட செலிஞ்சு போனீங்க. பாஞ்சர்னு ஒரு தான் தளபதி பாஞ்சர். இவங்க என்ன பண்ணுறான், ஸ்மித்து ரெண்டு தளபதி தான் அவங்க கேப்சர் பண்ணி சமாதானத்துக்கு கூப்பிட்டு அவர் சமாதானத்துக்கு வந்தவர். சமாதானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் காலையில் சாமியிட போகிறார் அவரும் ஒய்ஃபும். கோயிலோட வெளியேறும் சுட்டுறாங்க சார். ஒரு ராஜாவை நாயை சுட்ட மாதிரி சுட்டு முத்து கொடுங்க. அவ்வளோ பெரிய வீரர் கோயில் வாசலில் செத்து கிடந்தார். கோயில் அந்த டயத்தில் அவ்வளோ சாமியில் வந்து அத்தனை பேர் சுட்டு கொண்டானுங்க. பாஞ்சூர்னு ஸ்மித்னு ஒரு தான். அப்படி தான் அந்த மன்னர் தன் மனைவியோட அதே கோயில் வாசலில் இறந்து கிடந்தார் கலையர் கோயிலில். அவரும் ஒரு எவ்வளோ விருத்தியாகி அவர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? முத்து வடகத்தை அவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? 1772 சாகிறாரு. அங்கேருந்து நிராபண வரையில் இந்த இவர் மன்னரை கொண்டுட்டு சார் வேலுநாச்சியார் அரெஸ்ட் பண்ண கை குழந்தையோட இருக்குது. வேலுநாச்சியார் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரண்மனைக்கு போகுது பிரிட்டிஷ் ஆர்மி. அந்த அம்மா அந்த டயத்தில் அந்த அம்மா கை குழந்தையோட வேலுநாச்சியார் கை குழந்தை தூக்கிட்டு கூட இருக்க தன்னோட தலவாய் அவர் அப்பாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு தலவாய் இருக்கார். தலவாய் மீன்ஸ் பிரதானி. பிரதானி வந்து இங்கே தாமதர் பிள்ளை இருந்தார். தாண்டவராய் பிள்ளை தாண்டவராயின் பிள்ளை என்பது அவருடைய தலைவர். யார் முத்துவடனா இருக்குது அமைச்சராக இருந்தவர். அவருடைய கைங்கரியத்தில் மருது பாண்டியர் அண்ணன் தம்பி சின்னமரு பெரிய மருது வந்து முத்துவடனாருடைய மெய்க்காப்பாளர்கள் வேலைக்காரங்க. அவர் கூட பார்த்து மெய்க்காப்பாளர் இருந்தவங்க உரிய மாரி கட்டி உரினு தெரியணும் கம்பில் தொட்டில் மாரி கட்டி அந்த தொட்டியில் வேலைநாத்தியாரையும் குழந்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி முன்னணி தம்பி தோளை சமந்திருக்கானுங்க சார். யார் அண்ணன் தம்பி? மருது பாண்டியர் சின்னமரு பெரிய மருது. என்ன குதிரை பென்ஸு லாரி படகா இருந்தது. மன்னர் விழுந்துட்டா சார் பல்லாக்கில் தான் போகணும். பல்லாக்கில் போனால் கண்டுபிடிச்சி போடுவான். பிரிட்டிஷ் தேடிக்கிட்டு இருக்கான் ராணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸ்மித்தும் பாஞ்சோரும் ரெண்டு பேரும் கிரிமினல் சீட் ஃபெலோஸ் ஆர்கண்ணாவோட பையன் உத்துமர். சிவகங்கையை காலி பண்ணிட்டு ராஜாவை தூக்கிட்டு போனாங்களா? அப்படி சமாதான பேரில் சுட்டு கொண்டுட்டு ராணி அரெஸ்ட் பண்ண போகும்போது நம்ம எஸ்கேப் ஆகிறாங்க. கை குழந்தையோட எஸ்கேப் ஆகும்போது மந்திரி கூட வர்றாரு. மார்வேஸ்டில் போகிறாங்க. சின்னமரு பெரியமரு ஊஞ்சல் கட்டி துருக்கிட்டு தூக்கிட்டு பக்கத்தில் இருந்து காளையார் கோயில் காடு ஒரு 10-50 ஏக்கருக்கு அந்த காடு ஒவ்வொன்றும் அவங்களுக்கு அத்துப்படி மருது பண்ணியிருக்கு. அந்த காட்டுக்குள்ளே தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இந்த அம்மா போகும்போது தன் புருஷனுடைய பணத்தையும் கூட்டத்தில் கூட்டம் நின்று பார்க்குது வேலுநாச்சியார். நீ வேலுநாச்சியார் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி அந்த அம்மா யார் எங்கள் ஜான்சன் அது டே அந்த வரலாறு படித்தீங்கன்னா நீங்கள் கோயில் கட்டி கும்பிடணும். இது தெரியாமல் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்னு எதில் திசையை பிரிக்கலாம்? சுதந்திர போராட்ட வீரத்தை நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. எந்த மொழிக்காரராக தான் இதுக்கு காரணமாக யாரோ ஒரு ஆள் நீங்கள் பார்ப்பீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. பெண்கள் யாரும் தாயின்னு சொல்லிட கூட வரல. தாய்க்கு ஈக்குவலாக ஒரு அம்மா வந்து வேலுநாச்சியார் வந்து இனம் தெரியாது எங்களை அடையாளம் தெரியாது. இவங்களை கோயில் கட்டணும். இந்தியாவில் சிலருக்கு பெண்களுக்கு கோயில் கட்ட வேண்டியதில் முக்கியமான பெண்களையும் வேலுநாச்சியார் அதுக்கடுத்து ராணி மீனாட்சி பத்மினி இருக்காங்க. அதுக்கடுத்து செஞ்சி ராணி இருக்காங்க. மீனாட்சி ராணி இருக்காங்க. மங்கம்மா இருக்காங்க. ராணி லட்சுமிபாய் இருக்குது. பெண்களை மதிக்கணும்னு வாயில் சொன்ன பார்த்தாது செயலில் காட்டணும் சார். இந்த அம்மா சார் கை குழந்தையோடு இருக்குது. ராஜவம்சத்தில் பிறந்த அம்மா ராம்நாடுடைய வம்சம் ராணி. இங்கே மரவர் குலத்தின் மாபெரும் வீரன் முத்து வடுகிற மேரேஜ் பண்ண அம்மா. குழந்தை கிறந்த 3 மாதம் குழந்தையோட இருக்குது. பெண் குழந்தை பெற்று கையில் வச்சுருக்கு. மன்னரை நீங்கள் சமாதானம் பேசி வாசலை சுட்டு கொண்டுடுறீங்க. அதோடு சேர்ந்து 2ம் ராணியும் செத்து போச்சு. செகண்ட் ஒய்ஃபும் அந்த அம்மாவும் சேர்த்து சுட்டுறாங்க. இந்த அம்மா
போகிறதுக்கு முடிவு புருஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லி வேலுநாச்சியெல்லாம் இது மாறுவேசம் மாதிரி போட்டு கூட்டத்தில் கூட்டமாக மன்னர் தரிசிக்க விடுறாங்க. கூட்டம் கூட மக்கள் நின்று பார்த்து ராஜா சித்திரக்கிழக்கிற பாடியை கும்பிட்டு போகிறாங்க சார். அந்த சிவகங்கை மக்கள் அந்த வரிசையில் நின்று இந்த ராணி வேலுநாச்சி அம்மா டிஸ்கேஸில் இருக்காங்க. இவரை மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க, சின்ன மரபரிய கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த அம்மா மட்டும் முக்காடு போட்டு கூட்டத்தில் கூட்டமாக பெண்கள்னால விட்டுட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க கூட்டத்தில் கூட்டம். இதுவும் பதியப்பட்டிருக்கு, இது வேலுநாச்சியுடைய இதில் அந்த அம்மாவே பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லி அழுதுனால தான் சார் ஹைதரலி எனக்கு அம்மா ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணார் நான் சொல்லக்கூடாது பேசுகிறேன்னு சொல்லுவீங்கப்பா நீங்கள். ஹைதரலி இதெல்லாம் கேட்டு கண்ணீர் விட்டு அழுதுதான் சார் தன் சகோதரி அந்த அம்மாவை ஏற்றுக்கிட்டு அவருக்கு முழு பலம் கொடுத்தாரு ஹைதரலி. இந்த கதையை அந்த அம்மா சொல்லி அழுதுருக்காங்க. மன்னர் செத்து விழுந்துட்டார் முத்து வடுகர், அவரை பார்க்குறதுக்கு வரிசையில் நின்று புருஷனை பார்த்து அந்த இடத்துல காளையார் கோயில் வாசலில் கிடக்காரு. மன்னரும் இரண்டாவது ராணி செத்து கிடக்காங்க ரத்த வெள்ளத்தில். அந்த அம்மா மனசு எப்படி இருக்குன்னு தயவுசு யோசித்து பார்த்துங்க. பத்து படம் எடுக்கலாம். அழுது அந்த இடத்துல சத்தியம் பண்ணி போயிருக்காங்க, நான் மீண்டும் இந்த இங்கிலீஷ்காரன் அழிச்சு நான் இந்த நாட்டை ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என் புருஷன் செத்த இடத்துல ராஜகோபுரம் கட்டுவேன்னு சொல்லிட்டு செத்து அந்த ஜெயிச்சு வந்து திருப்பி கோபுரம் கட்டினாங்க சார். ராஜகோபுரம் நவகிரக கோபுரம் கட்டினதான் அந்த வேலுநாச்சி. 8 வருஷம் போராட்டம், ஒரு பெண் 8 வருஷம் கை குழந்தை வச்சுக்கிட்டு. இந்த வரலாறை தெரியாமல் நீ ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா ஒன்று என்ன வரலாறு மன்னிக்காது உங்களை. எவனோ ஒருத்த ஊர்வலத்தில் அந்த ஊர்வலம் அது ஊர்வலம் நட எங்கள் உரிமை 15 வண்டி 16 வண்டி 10 வண்டி நாங்கள் என்ன கார்பரேஷன் லாரியாக ஓட்டுறோம். சுதந்திர போராட்டத்தில் உயிர் பலி கொடுத்த எங்களுக்கு தெரியும் வேதனை, தென்னிந்தியாக்காரனுக்கு தெரியும் வேதனை, நார்த் இந்தியாக்காரங்க மதிக்கிறோம், அவங்களே நாங்கள் பாராட்டுறோம் போட்டுறோம். ஆனால் எங்களை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது. வெள்ளாச்சியாத்தரை இழிவுபடுத்தினால் எங்கள் தமிழகத்தை இழிவுபடுத்த சமம், மருதுபாண்டியரை இழிவுபடுத்தினால் எங்கள் தமிழ் நாட்டை போராளிகள் இழிவுபடுத்தின சமம். இதில் கோபால் நாயக்கர்லேருந்து சிங்காரன் செட்டில் சிங்கஞ்செட்டிலிருந்து ஜெகநாத ஐயர்லேருந்து அத்தனை பேரும் போராடி உயிர் கொடுத்துருக்கான். சின்ன காலாடி பெரிய காலாடி விவராவண்ட கட்டம் பண்ணுற கூட சேர்ந்து போராடின சுந்தரலிங்கம், புளித்தேவனை போராடின ஒண்டித்தேவன் ஒண்டிப்புலி காலாடி, இத்தனை வெண்ணிலா காலாடி இத்தனை இன மக்களும் போராடிருக்காங்க சார். இது ஒன்று சாதாரண ஒரு நாள் ஒருத்தன் போராடி வாங்கினதில்லை இந்த போராட்டம். ஏன் சொல்கிறேன்னா அப்படி அந்த அம்மா சபதம் எடுத்தாங்க வேலுநாச்சியார் தன் கடவின் சிதைக்கு முன்னே பாடிக்கு முன்னாடி மண்ணை நான் திருப்பி பிடிக்கிறேன்னு. இந்திய வரலாற்றில் இங்கிலே ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டு நாட்டை கைப்பற்றிய ஒரே பெண்மணியும் வேலுநாச்சியார் தான். அதை நீங்கள் தயவு புரிஞ்சுக்குங்க. நார்த் இந்தியாவில் நீங்கள் போராடி எத்தனை பேர் திருப்பி ஆங்கிலேயர் எடுத்து நாட்டை கைப்பற்றினீங்க, எத்தனை பேர் மீண்டும் கொடியை பறக்க விட்டீங்க, அந்த வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். புரட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலஞ்சு நான் பண்ணுறேன். இந்திய வரலாற்று உலக வரலாற்றை நீங்கள் எல்லோரும் புரட்டி பாருங்கள். ஆர்கியூஸில் படிங்க, லண்டனில் போய் படிச்சுட்டு வாங்க, உங்கள் மகாபாரத ராமாயணத்தை புரட்டி பாருங்கள். எங்கள் வேலுநாச்சியை ரிஜெக்ட் பண்ண நீங்கள் எல்லோரும் புரட்டி பாருங்கள். உலக வரல இந்திய வரலாற்றில் ராணி ஜோன்ஸுக்கு பிறகு இந்திய உலக வரலாற்றில் அவங்க இந்திய வரலாற்றில் இங்கே ஆங்கிலேயர்கள் பீரங்கி துப்பாக்கி மீறி ஜெயிச்சு கணவன் இறந்த 8வது வருஷம் 1780களில் அது மீண்டும் சிவகங்கை கைப்பற்றி 8 வருஷம் ராணி ஆட்சி பண்ணது ஒரே ஆள் வேலுநாச்சியார். என் மண்ணின் தாய், இந்த நாட்டுக்கு தன் உயிரை ரத்தத்தை சிந்திய தாயின் சார்பாக ஒரு இந்தியனாக இதை நான் பதிவு செய்கிறேன்.